இன்றைய முக்கிய செய்திகள். வடக்கு தெற்கு என நாட்டை பிரித்தாள காங்கிரஸ் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. இந்தியாவின் நிலத்தை எதிரி நாடுகளுக்கு வழங்கியதாகவும் மோடி புகார். ஆளும் கட்சி காங்கிரஸ் தான் என்பது போல தாக்கி பேசுவதா? பிரதமரின் பேச்சு புரியாத புதிர் என ஸ்டாலின் விமர்சனம். கர்நாடகாவுக்கு நிதி வழங்க கோரி டெல்லியில் காங்கிரஸ் போராட்டம். கன்னட மக்களுக்கு மத்திய அரசு அநீதி இழைப்பதாக சித்தராமையா குற்றச்சாட்டு. வணக்கம். வணக்கம். வடக்கு தெற்கு என்று நாட்டை பிரிப்பதிலேயே காங்கிரஸ் குறியாக இருப்பதாக பிரதமர் திரு மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் இன்று பேசிய அவர், முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தனது ஆட்சிக் காலத்தில் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியது தெரியுமா என கேள்வி எழுப்பினார். பிற்படுத்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல, பொது பிரிவில் உள்ள ஏழைகளுக்கும் காங்கிரஸ் இடஒதுக்கீடு வழங்கியதில்லை என திரு மோடி குற்றம் சாட்டினார். பட்டியலினத்தவர், பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டிற்கு எதிராகவே காங்கிரஸ் எப்போதும் செயல்பட்டு வந்ததாக சுட்டிக்காட்டிய பிரதமர், ஆனால் இப்போது அவர்களுக்காக அக்கட்சி நீலி கண்ணீர் வடிப்பதாக சாடினார். நாட்டின் நிலத்தை எதிரி நாடுகளுக்கு வழங்கிய கட்சி காங்கிரஸ் என்றும் திரு மோடி குற்றம் சாட்டினார். பதவிக்காக ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரித்த கட்சி காங்கிரஸ் என்றும் சாடிய அவர், அரசியல் ஆதாயத்திற்காக நாட்டை வடக்கு தெற்கு என காங்கிரஸ் பிரிப்பதாகவும் விமர்சித்தார். அக்கட்சியின் தற்போதைய நிலைமைக்காக வருத்தப்படுவதாக திரு மோடி கூறினார். எப்படி இருந்த கட்சி இப்போது இப்படி மாறிவிட்டதாக கூறிய அவர், நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 40 எம்பிக்கள் கிடைக்கட்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்தார். பாஜக 3வது முறையாக ஆட்சியை பிடிக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்ற பிரதமர், மக்களின் ஆதரவு தங்களுக்கு எப்போதும் உண்டு என்றும் கூறினார். பிரதமர் திரு மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஆளும் கட்சி காங்கிரஸ் தான் என்பது போல தாக்கி பேசி வருவது புரியாத புதிராக உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்பெயின் நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக சென்றவர் இன்று சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஸ்டாலின், தமிழ்நாட்டுக்கு 3,440 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ள இந்த பயணம் சாதனை பயணமாக அமைந்துள்ளதாக கூறினார். ஹபக் லாய்ட் நிறுவனம் 2,500 கோடி ரூபாய், எரிபான் நிறுவனம் 540 கோடி ரூபாய் மற்றும் ரோகா 400 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் மற்ற நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கை உள்ளதாக திரு ஸ்டாலின் கூறினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வெளிநாட்டு பயணங்களை இனி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகே மேற்கொள்ளவிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்துக்கு பதிலளித்து பிரதமர் ஆற்றிய உரை குறித்த கேள்விக்கு பதிலளித்த திரு ஸ்டாலின், பாஜக எதிர்க்கட்சியாக இருப்பது போலவே அவர் பேசி வருவதாக கூறினார். பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் வந்து எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் புரியாத புதிராக இருக்குது. வெளிநாடு பயணத்தை முடித்துக்கொண்டு திரும்பிய திரு ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் புத்தகங்கள், பொன்னாடை வழங்கி வரவேற்றனர். விமான நிலையத்துக்கு வெளியே மேலதாளம் முழங்க திமுக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். கர்நாடகாவிற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை தரக்கோரி அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா தலைமையில் டெல்லியில் போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசை கண்டித்து ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். கடந்த 10 ஆண்டுகளாக கர்நாடகாவிற்கு வழங்க வேண்டிய வரி பங்கீட்டுத் தொகை 1,00,000 கோடி ரூபாயை தராமல் மத்திய அரசு இழுத்தடிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தங்களது நியாயமான கோரிக்கைகளை உள்துறை அமைச்சர் மற்றும் நிதியமைச்சரை சந்தித்து கூறியும் இதுவரை எந்த நிதியும் வழங்காமல் கன்னட மக்களுக்கு மத்திய அரசு அநீதி இழைப்பதாக திரு சித்தராமையா சாடினார். கோரிக்கைகளை மத்திய அரசு செவிசாய்த்து கேட்க வேண்டும் என்பதற்காகவே டெல்லியில் இந்த போராட்டத்தை நடத்துவதாக அவர் தெரிவித்தார். ಅಂದ್ರೆ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಕೊಟ್ರೆ 100 ರೂಪಾಯಿನ ನಮ್ಗೆ ವಾಪಸ್ ಬರೋದು ಎಷ್ಟಪ್ಪ ಅಂದ್ರೆ 12-13 ರೂಪಾಯಿ. கர்நாடகத்தில் இந்த ஆண்டு 220 தாலுக்காக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் மத்திய அரசு நிதி வழங்காமல் இருப்பதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இதனிடையே மத்திய அரசு நிதியை கர்நாடக அரசு தவறாக பயன்படுத்துவதாக கூறி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு பாஜகவினர் போட்டி போராட்டம் நடத்தினர்.
பெங்களூரிலும் பாஜக முன்னாள் முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மை தலைமையில் அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மாநில அரசுகளின் நிதி நிர்வாகத்தில் மத்திய அரசின் தலையீட்டை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு முறையீடு செய்துள்ளது. நிதி விவகாரத்தில் மத்திய அரசின் பாரபட்சமான போக்கை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் கேரள எம்பிக்கள் நாளை போராட்டம் நடத்தவுள்ளனர். இந்த போராட்டத்தில் திமுக எம்பிக்களும் கலந்து கொள்கின்றனர். சென்னையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததை அடுத்து மீண்டும் வரும் 21ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டம், ஓய்வூதிய அகவிலைப்படி உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை போக்குவரத்து தொழிலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கைகள் தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் தொழிலாளர் நலத்துறை மற்றும் மேலாண் இயக்குநர்கள் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். ஓய்வூதியதாரர்களுக்கு 8 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள பஞ்சப்படியை உடனடியாக வழங்க வேண்டும் மற்றும் 3000 ரூபாய் இடைக்கால நிவாரணம் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தினர். 15வது ஊதிய பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும். ஓய்வூதியர்களுக்கான பஞ்சப்படியை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டும். வாரிசு வேலையை நிரப்ப வேண்டும். வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை உடனடியாக அவர்கள் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பேச்சுவார்த்தை உடனே தொடங்கணும், தொடங்கி விரைவில் முடிக்கணும். பேச்சுவார்த்தை இப்பவே டிலே ஆயிட்டதனால 3000 ரூபாய் எங்களுக்கு இடைக்கால நிவாரணம் மாதந்தோறும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக 14 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு விரைவில் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே உடன்பாடு எட்டப்படாத நிலையில் அடுத்த கட்ட சமரச பேச்சுவார்த்தை வரும் 21ஆம் தேதி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். 2035ஆம் ஆண்டுக்குள் விண்வெளியில் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்க பணிகள் நடைபெற்று வருவதாக மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிலையத்தை அமைக்க நடத்தப்பட்ட முதல்கட்ட சோதனைகள் குறித்து உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் எழுத்து மூலம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த விண்வெளித்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங், 2035ஆம் ஆண்டுக்குள் இந்திய விண்வெளி நிலையத்தை கட்டமைக்க இஸ்ரோ பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மொழி ஞாயிறு தேவநேய பாவனரின் தமிழ் தொண்டை போற்றி தமிழ் காக்கும் கடமையில் உறுதியோடு நிற்க உரம் பெறுவோம் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாம் செல்லும் தமிழ் வழி பயணத்துக்கு ஊக்கமளித்த திராவிட மொழிநூல் ஞாயிறு தேவ பாவனரின் பிறந்த நாள் இன்று என்று தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், ஆழமான தமிழறிவும் அசைக்க முடியாத இன உணர்வும் கொண்ட தமிழச்சியம் பாவனர் என கலைஞர் அவரது புகழ் பாடியதாக குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் மாத இறுதிக்குள் அனைத்து கடைகளிலும் தமிழில் பெயர் பலகை வைக்கப்பட வேண்டும் என அமைச்சர் திரு மு பே சாமிநாதன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தமிழ் இடம்பெறச் செய்வது தொடர்பான 2வது ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் திரு சாமிநாதன், திரு கணேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சாமிநாதன், ஏப்ரல் மாத இறுதிக்குள் அனைத்து கடைகளின் பெயர் பலகைகளிலும் தமிழில் எழுதப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கேரளாவில் கோயில் விழாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட யானை வாய்க்காலில் இறங்கி ஆட்டம் போட்டு மகிழ்ந்தது. மலப்புரம் மாவட்டம் வெளியங்கோடு கிராமத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட யானை தண்ணீரை பார்த்ததும் வாய்க்காலில் இறங்கியது. நேரமாகிவிட்டது என்று பாகன் கெஞ்சியதை பொருட்படுத்தாமல் அந்த யானை தண்ணீரில் கும்மாளம் போட்டது. குழந்தையைப் போல யானை விளையாடியதை அப்பகுதியில் இருந்தவர்கள் பார்த்து ரசித்தனர். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து இறுதி முடிவெடுப்பதற்கான முழு அதிகாரத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதாவுக்கு வழங்கி அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னையில் தேமுதிக தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இதுவரை எந்த கட்சியுடனும் மறைமுகமாகவோ அதிகாரப்பூர்வமாகவோ கூட்டணி பற்றி பேசவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் அதிமுகவை விமர்சிக்கும் வகையில் இலவு காக்கும் கிளி என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகி ஊட்டிய சுவரொட்டிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிக்காக அதிமுக காத்திருப்பதாக விமர்சித்துள்ள இந்த சுவரொட்டியில் தகுதியான கட்சியும் சின்னமும் தகுதியானவர்களிடம் இருந்தால்தான் மதிப்பு என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த தாதாபுரம் ஊராட்சியில் கான்கிரீட் சாலை அமைக்க ஒருவர் மட்டும் எதிர்ப்பு தெரிவித்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 250 மீட்டர் நீளத்துக்கு 14 லட்சம் ரூபாய் செலவில் கான்கிரீட் சாலை அமைக்கப்படுகிறது. இதன் ஆரம்ப பகுதியில் குடியிருக்கும் ஒருவர் சாலை அமைக்க தேவையான இடத்தை தர மறுத்து எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதியினர் போராட்டம் நடத்தினர். பின்னர் காவல்துறையினர் சமாதானப்படுத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே ஆலம்பாளையத்தில் எழுதிய மரத்தையன் கோயில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 50 அடி உயரம் கொண்ட தேரில் எழுதிய மரத்தையன், 45 அடி உயர தேரில் பெருமாள் சுவாமி, பல்லக்கில் காமாட்சி அம்மனை வைத்து மேலதாளங்கள் முழங்க 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வனக்கோயிலுக்கு தோல் மீது சுமந்து பக்தர்கள் எடுத்துச் சென்றனர். கோயிலில் பொங்கலிட்டும் ஆறுகளை பலிகொடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். 1996 கொண்டுவரப்பட்ட ஆலய பாதுகாப்பு சட்டத்தை மத்திய பாஜக அரசு மீறுவதாக கண்டனம் தெரிவித்து கும்பகோணத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கீழடி, பூம்புகார் போன்ற பகுதிகளில் அகழ்வாய்வு செய்ய ஆர்வம் காட்டாத மத்திய அரசு பள்ளிவாசல் இருக்கும் இடங்களில் ஆய்வு நடத்துவதாக ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பாஜகவை பொறுத்தவரை கூட்டணிக்கான அதிமுகவின் கதவு அடைக்கப்பட்டுவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது கட்சி முன்னோடிகளை சிறுமைப்படுத்தும் விதமாக பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை பேசியதை ஏற்க முடியாது என்றார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடியதாகவும் அவர் கூறினார். அரசு மருத்துவர் பணியிடங்களில் தமிழ் வழி கல்விக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்துமாறு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 1021 பணியிடங்களுக்கு மருத்துவர்களை தேர்ந்தெடுக்க 2022 அறிவிக்கை வெளியிடப்பட்டதில் 20% இடங்கள் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அதன் கீழ் தேர்ந்தெடுக்க தகுதியானவர்கள் இல்லை என்பதால் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதாக மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருப்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார். ஓமலூர் ஆயுத வழக்கு தொடர்பாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சாட்டை திரு துரைமுருகன், திரு இசை மதிவாணன், கோவை திரு முருகன் ஆகியோர் சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். 2022 May 19 சேலம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரிடமிருந்து 2 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன. இந்நிலையில் அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் வீடுகளில் கடந்த 2 என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் 15 நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஒருவரும் பாஜகவில் இணைந்தார். இவர்களில் பெரும்பாலானோர் அதிமுகவைச் சேர்ந்தவர்கள். டெல்லியில் இதன் இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனிடையே கோவையில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி, 80 வேறு வழியில்லாமல் பாஜகவில் இணைந்து வருவதாக கூறினார். கோவை தடாகம் எடுத்த பாப்பநாயகன் பாளையத்தில் விவசாய தோட்டத்தில் பூந்த யானை, தவிடு, புண்ணாக்கு உள்ளிட்டவற்றை உண்டு சென்ற காணொலி இணையத்தில் பரவி வருகிறது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் அந்த யானையை காட்டு பகுதிக்குள் விரட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மணமேல்குடியில் மாட்டு வண்டி எல்லைப் பந்தயம் நடைபெற்றது. பெரியமாடு பிரிவில் 12, நடுமாடு பிரிவில் 23, சின்னமாடு பிரிவில் 38 கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் 9 கூடிய முட்டைக்கோசை பார்த்து பொதுமக்கள் ஆச்சரியம் அடைந்தனர். வத்தலகுண்டு மதுரை சாலையில் உசிலம்பட்டி பிரிவு அருகே உள்ள கடைக்கு பெங்களூரிலிருந்து இன்று காலை வந்த முட்டைக்கோஸ் முட்டையில் ஒரு முட்டைக்கோஸ் 9 இருந்தது. சிலர் அதை பார்த்து புதிய வகை காயா என்று கேட்டு முட்டைக்கோஸ் என்று கடைக்காரர் சொன்னதும் வியப்படைந்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 34 குறைந்து 72,152 இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 1 உயர்ந்து 21,930 இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 அதிகரித்து 46,800 ஒரு கிராம் 5,850 உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 76 உள்ளது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் நிலவுவதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தமிழ்நாட்டில் பருவம் மாறி பெய்த மழை காரணமாக அதிகமான பனிப்பொழிவு மற்றும் வெயில் காணப்படுகிறது. பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வரும் நிலையில் அதிகாலையில் பனிப்பொழிவும் காணப்படுகிறது. இதனால் புதுக்கோட்டையில் சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரிய விட்டபடி சென்றன. காலை நேர உடற்பயிற்சிக்கு செல்பவர்களும் அவதிக்குள்ளாகினர். காலையில் எப்பயும் சைக்கிளிங் போகிறது உண்டு. இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது பனி. இப்போ ஒரு வாரமாக ஒரு வந்து ஓவராக தான் இருக்குது பனி. ரொம்ப தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கே காதே அடைக்கிது. அதனால நம்மளுக்கு கண்ணும் பெருசாக தெரிய மாட்டேங்குது. இதனிடையே தமிழ்நாட்டில் அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் நாளை வரை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் வறண்ட வானிலையே நிலவி வருவதால் நாளை மறுநாளிலிருந்து வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வடக்கு தெற்கு என்று நாட்டை பிரிப்பதிலேயே காங்கிரஸ் குறியாக இருப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் கட்சி காங்கிரஸ் தான் என்பது போல பிரதமர் தாக்கி பேசி வருவது புரியாத புதிராக உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.
கர்நாடகாவிற்கு சேர வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்க கோரி முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் டெல்லியில் போராட்டம் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.